Hi friends, in this video number metal stool with a wooden plywood wooden top which in this stool eppadi seiyadhu nam paakalam. Commercial stools nam eduthukittana adhu konjam costly ah irukku and second thing nam affordable price la paatha quality romba kammiya irukku. So let's make it. Bench or stool appadi nam eduthukittana adhu most ah ella vachukkume use pannuvom. Especially paathina side machine la use pannuvom. So the height paathina 22 inch mandatory ah irukkanum. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கால் வலிலாம் வராமல் இருக்கும். ஸோ அந்த சைஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பெஞ்ச் எடுத்துருக்கோம், ஆனால் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மேலே ஏறி எடுக்கிறதுக்காக பன்னெண்டு மேலே இதாக இருந்தால் ஏறி எடுக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டூல் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த டைமில் சைஸ் ஏரியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சைஸ் ஏரியா ஸ்டூல் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த சைஸ் ஏரியா செஞ்ச ஸ்டூல் ஸ்டோர் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டூல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இது 4 இன்ச் அண்ட் 1 இன்ச் பைப்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி செய்யறது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக செஞ்சால் தான் வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்பவுமே டூல்ஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ் அண்ட் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டூலோட பேசிக் டெம்ப்ளேட் இது. ஸோ அந்த ப்ளைவுட் ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெல்டிங் பண்ணாலும் அந்த ஷேப் மாறாது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் இதுதான். கொஞ்சம் இன்க்ளைண்டாக பைப்பை கொஞ்சம் டாப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா வெல்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உள்ளே ஸ்லாண்டிங்காக வச்சு வெல்ட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டு ரெடி ஸ்டோவ் மீடியம் ஹைட்டாக. ஸோ மேலே ஏறி எடுக்கிறதுக்கு வர ஹைட்டாக வச்சு லேப்டாப் வச்சுலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லாங்கர் யூஸ் பண்ணலாம், ஷீட் யூஸ் பண்ணலாம். நான் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேஸில். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன்
ஸ்பூன் ஷேப்பில். ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் ஹெல்த் சேனலை விட, ஸோ ஸ்டூலோட வெயிட் கொஞ்சம் குறையும், அண்டே சேம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். பைப்பை நம்ம இன்ஃப்ளேண்ட்டாக கட் பண்ணிக்கிட்டதுனால அது கரெக்டாக அந்த ஷேப்பில் போய் உட்காந்துரும். ஒரு 3 டிகிரி கட் பண்ணதுனால ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பெரிய ஸ்டூல். ஸோ இந்த எல்ஜன் பேஸ் தான் உங்களுக்கு ஸ்டூலுக்கு மேலே வரும். அந்த இதுலேருந்து தான் நம்ம ப்ளைவை ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரியில் நம்ம கட் பண்ணிக்கிறதுனால பர்ஃபெக்டாக ஃபீட் ஆகும். ஸோ 4 சைடும் வெல்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோரமம் பிட்டில் ஹோல்ஸ் போட்டுட்டு மேலே டென்னமம் பிட்டில் சாம்பரிங் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஈஸி. கேஸ் வெல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே டைம் எல்லாம் கேப்ஸ் அண்ட் ஹோல்ஸ் எல்லாமே பக்காவாக நம்ம சீல் பண்ணிடலாம், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த இதில் ஸ்டூலில் பார்த்தீங்கன்னா நான் ஷீட் அண்ட் பைப்லாம் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேஸ் வெல்டிங் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப பக்காவும். ஸோ இந்த ஸ்டூல் தான் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஹைட் இருக்கும் ப்ளைவுட்டோட நம்ம சேர்த்தோம்னா. ஸோ எல்லா எக்ஸிஸ்டிங்கும் நம்ம கேஸ் வெல்டிங் பண்ணி ஃபில் பண்ணிடுறோம்.
வெல்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் எயிட்டியன் ஒன் ஃபிஃப்டியில் சாண்ட் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21.14 வரும். ஸோ ப்ளைவுட் சேர்த்துனா 22 இன்ச் வரும். ஸோ இதுதான் அந்த ஸ்டூலோட ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா நார்மல் எனாமல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸ் 22 இன்ச் ஸ்டூல் மட்டுமே கிட்டத்தட்ட 10 ஸ்டூல் கிட்ட செஞ்சுருக்கேன். ஸோ இதான் அந்த சின்ன ஸ்டூல், 10 இன்ச் ஹைட்டு ஓவராலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட் வெயிட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை 4 போல்டன் நெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளைவுட் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. நைலான் புஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சன் ஃப்ரேம் வெல்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா 5 மிமீ ஃப்ளைட் ஃபிக்ஸ் பண்ணதுனால நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக தான். ஸோ ஓவரால் வெயிட் என்னென்ன ஸ்டோர் என்னென்ன வெயிட் இருக்குன்றத அதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டர் ஸ்டார்ட் த்ரூ யூஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நைலான் பூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ்.